சூட்கேஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சின்ன சூட்கேஸ் தான், பட் இதுலேயே எல்லாத்தையுமே வந்து உள்ளே பேக் பண்ணிவிட்டால் ஒரே பேக்காக முடிஞ்சிடும். அண்ட் ஹோட்டல் டெல்லோ நான் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த சீரீஸ் அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் தென் இங்கே வந்து இப்போது சாரீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரீ, தென் இன்ஸ்கர்ட்டு, தென் அந்த பிரைடல் ஜுவல்லரி, இது எல்லாமே வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் பேக். சாரீ பாக்ஸோடு வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து பாசிபிளாக இல்லாமல் போயிடுச்சு. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சூட்கேஸோடு. ஸோ டைரெக்டாக வைக்க போகிறேன். அதனால் வந்து உள்ளே இந்த மாதிரி ஒரு டவல் போட்டிருக்கேன். ஒயிட், ஏன்னா வேறு ஏதாவது கலர் வந்து சாரியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் டவல் வந்து ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சாரீ அண்ட் அதர் ப்ராப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சாரீ வச்சுருக்கேன். ப்ளவுஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து யுட்டி டிசைனர்ஸ் கிட்டேருந்து வந்து நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு நான் சாரீ எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சாரிக்கும் காட்டுறேன் அண்ட் தென் செகண்ட் சாரிக்கும் காட்டுறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சாரீ வந்து இந்த சாரீ தான். இது வந்து ஒரு பிங்க் சாரியில் கோல்டு மாதிரி வரும். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பார்டர் வந்து இந்த மாதிரி ஒரு வைலெட்டாக. இது வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன் பட்டு சாரீ. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ப்ளவுஸ், ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டாசல் ஒர்க் வரும். அண்ட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ஒர்க்கையும் ஃபுல்லாக ஒர்க்ஸ் இருக்கும். இங்கே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். அண்ட் தென் இந்த சைடில் வரும்ல, ஒரு சைடு இருக்கும், இந்த சைடில் சாரியோட அந்த பல்லு வந்துடும். அண்ட் தென் இங்கேயும் இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து நான் யுட்டி டிசைனர்ஸ் கிட்ட வந்து வாங்கினது. இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் அதை பார்த்து நம்பி தான் போனேன், டூ டேஸ் டெலிவரி அப்படின்னு. பட் ஆக்சுவலாக இந்த பிக்கப் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு ஹசலாக இருந்தது. ஏன்னா அவங்க டூ டேஸ் டெலிவரி பண்ணவே இல்லை. அண்ட் அது ரொம்ப டிலே பண்ணி ரெண்டு நாள் அலைய விட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,000 டோட்டலாகவே இந்த ஒர்க் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பி அந்த ஷாப்புக்கு போக மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு இன்னும் லைக் எக்ஸ்பீரியன்ஸாக போயிடுச்சு. அண்ட் தென் இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் சாரீ அண்ட் ப்ளவுஸ் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சாரீ நம்பர் 2. இதுவும் வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்த சாரீ தான். ஒரு மாதிரி பீச் கலரில் வந்து டர்க்யூஸ் ப்ளூவோட பார்டர் இருக்கும். சூப்பரான ஒரு அழகான சாரீ. அண்ட் இதுக்கு வந்து என்னோடய ப்ளவுஸ் ரொம்ப ஃபேவரட் ஆனது. இது வந்து நான் சஜ்னா பிரைடல் ஸ்டுடியோவில் கொடுத்துருந்தேன், இந்த ஓவர்லே ப்ளவுஸ்னு வாங்கல. ஸோ ப்ளவுஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி ஓவர்லே வர மாதிரி ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த கிறிஸ் கிராஸில் பண்ணி. இது வந்து நெட்டு ஹேண்டு, நெட்லேயுமே வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பீட்ஸு, அந்த ரெயின் ட்ராப் மாதிரியான எஃபெக்ட். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுக்குறதுக்கு வந்து அவங்க 10 days டைம் கேட்டாங்க. பட் அது ஓகேவாக தான் இருந்தது, பிகாஸ் ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 10 days ஆகும்னு. பட் அவங்க வந்து 8th day கொடுத்துட்டாங்க, டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய 2 பேங்கிள் சேமே எடுத்து வச்சுருக்கேன், என்னோடய ஃபர்ஸ்ட் சாரீ அண்ட் செகண்ட் சாரீ. அதுக்கு சைடில் போட போகிற அந்த பேங்கிள்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் செட் பண்ணி அண்ட் தென் இந்த பேக்கில் வச்சிட போகிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பேங்கிள் வந்து செட் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் சாரியோட பேங்கிள். இந்த மாதிரி எட்ஜஸ்டில் போட்டு அண்ட் மிடில் வந்து இந்த ஸ்டோன் பேங்கிள் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து அகெயின் இதில் ரேப் பண்ணி வச்சுட்டு போகிறேன். இப்போ என்னோடய செகண்ட் சாரீக்கு வந்து இந்த டர்க்யூஸ் ப்ளூ கலர். ஸோ நான் என்ன பண்ணேன், மிடிலில் போடாமல் சைடில் 2 மட்டும் கோல்டு அண்ட் தென் அந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் போட்டுட்டு டர்க்யூஸ் ப்ளூ ஃபுல்லாகவே போட்டுட்டேன். ஸோ இப்போ இதையுமே வந்து இந்த கவரில் பேக் பண்ணிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் பேங்கிள் வந்து பேக் பண்ணியாச்சு, ஆல் செட். 2 சாரீக்கான பேங்கிளுமே வந்து இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி இந்த பேக்கில் வச்சாச்சு. ஸோ வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் ஆயிரும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து போயிட்டு ஜுவல்லரி எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சாரீக்கு நான் எடுத்த செட்டு. உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை ஈச் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து என்னோடய நெக்லஸ் அண்ட் தென் இயரிங்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து ஃபுல் சம்மர் செட், சூப்பரான ஜும்காஸ், நல்ல பிக் ஒன் ஆக்சுவலாக. அண்ட் தென் இது வந்து என்னோடய ஆரம். இது வந்து அந்த சைடில் போடுற வங்கி நெத்தி சுட்டி. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட் இருக்குது. அண்ட் தென் ஜடபில்ல வந்து ஃபுல்லாகவே செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஜுவல் செட், என்னோடய ஃபர்ஸ்ட் சாரீக்கு. இது வந்து நான் மேட் கோல்டில் வாங்கியிருக்கேன். அண்ட் சன் ஜுவல் சொல்லிட்டு பாண்டி பஜாரில் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் இது நான் ஃபுல்லாக பிக் பண்ணது. சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி மாடலில் ஃபுல்லாக வந்து கோல்டு பீட்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும் ஒரு ஃபுல் செட். இந்த ஃபுல் செட்டோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,500 தான் ஆக்சுவலாகவே. அண்ட் 4 days வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து 4 days இருக்கும். ஸோ நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு 1 day ப்ரியோராக இல்லாமல் ஒரு 2 days ப்ரியோராகவே பிக் பண்ணிட்டேன். போஸ்ட் என்கேஜ்மெண்ட் உடனே நெக்ஸ்ட் டேவே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வந்து செகண்ட் செட் என்ன அப்படின்றத காட்டுறேன், செகண்ட் சாரீக்கான ஜுவல்ஸ்.
ஸோ என்னோடய செகண்ட் செட் ஆஃப் சாரீக்கு வந்து நான் ஒரு பெரிய சோக்கர் அண்ட் தென் ஒரு ஸ்மால் இயர்ரிங் அண்ட் ஹெட் பீஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோடய ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்கான ப்ளவுஸ், ஸோ அதுவே பயங்கரமாக ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப பண்ணால் ஒரு மாதிரி ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால இதை மினிமலைஸ்டாக வச்சுட்டேன். ஸோ இதுதான் அதோட செட். அண்ட் தென் இப்போ நம்ம ரெண்டு ஜுவல்ஸையுமே இந்த மாதிரி அவங்களே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பாக்ஸ் அண்ட் பெரிய பாக்ஸ், இதில் பேக் பண்ணி நம்ம சூட்கேஸில் வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸில் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு செட்டுக்கு, அண்ட் தென் செகண்ட் பாக்ஸில் வந்து செகண்ட் செட் இருக்குது. இது ரெண்டும் அந்த ஷாப்லேயே இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளே இருக்கிற அந்த ப்ரௌன் கவர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ப்ராப்பராக ஒரு கட்டப்பையிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஒரு மாதிரி கொஞ்சம் கூலாக இருந்தது இது பிக்கப் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா என்னோட சிஸ்டரோடைய லெஹெங்கா, ஏன்னா அவளும் அங்கே தான் வந்து கிளம்புவா, அந்த லெஹெங்காவும் சூட்கேஸில் வச்சு பேக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு. ஸோ இந்த பேக்கில் தான் நான் வந்து என்னோடய அதர் திங்ஸ் மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த பேக் வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன், ஃப்ரம் கெப்ரிசி மாடல், அண்ட் இது ஒரு டோட் பேக் மாதிரி வித் லாங் ஹேண்டில்ஸ். ஸோ இந்த உள்ளே இருக்க ஜிப்பில் வந்து சும்மா ரேண்டமாக கொஞ்சம் கேஷ் வச்சுருக்கேன், அண்ட் தென் ஒரு கிளச் கிளிப்பு. க்ரீன் பார்க் ஹோட்டலில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த புக் பண்ணதுக்கான ரெசிப்ட் எல்லாம் வச்சுருக்கேன், ரெசிப்ட்டு. ஸோ என்ன ஆல் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் தென் ரெண்டு பிந்தி எடுத்து வச்சுருக்கேன், சும்மா ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த பார்ட்டிஷனில் இருக்கும். அண்ட் தென் நடுவில் வந்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் த்ரெட்டு, கோம்பு, கொஞ்சம் பின்ஸு, கிளிப்ஸு, காம்பேக்டு, இந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், சும்மா எமர்ஜென்சிக்காக இருக்கிறதுக்கு தான். அண்ட் தென் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், மார்னிங் ட்ராவல் பண்ணணும். அண்ட் தென் இதில் வந்து கொஞ்சம் ரிங்ஸ், நம்ம போட்டுக்க வேண்டிய ரிங்ஸ் அண்ட் வந்து கொலுஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ பேக்கிங் வந்து எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த பேக்கும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டா மார்னிங் ட்ராவல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அண்ட் ஈஸியாக கொஞ்சம் கூலாக காமாக கிளம்பலாம். ஸோ ஃபைனல் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, சூட் கேஸ் அண்ட் தென் ஒரு ட்ராவல் பேக்கு, என்னோட ஹேண்ட்பேக், அம்மாவோட ஹேண்ட்பேக், அண்ட் அப்புறம் அந்த அந்த சம்திங் அந்த தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இதோட நாளைக்கு மார்னிங் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து க்ரீன் பார்க் ஹோட்டல் போகிறது தான். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. See you all in the next video. Until then, bye-bye.